இந்த பதிவை பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் நிறைய நண்பர்கள் வீடுகளில் வயல்வெளிகளில் வந்து இந்த மாதிரி மோட்டார் பம்புகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மோட்டார் பம்பில் பொதுவாக வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் ஒரு குறை சொல்லுவாங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஓடினதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகும். வாட்டர் லீக் ஆனோடனே என்ன சொல்லுவாங்க, வாட்டர் சீல் போயிடுச்சு, ஷாஃப்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் சீல்னா என்ன, அதோட உபயோகம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட்டர் சீல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுதாங்க. இங்கே வாங்க கொஞ்சம் பார்த்துலாம். இந்த மாதிரி வாட்டர் சீலை வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 mm வாட்டர் சீலை பெரிய சைஸில் நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட காட்டணும், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத வாட்டர் சீல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 25 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு சில மோட்டார்களில் இந்த மாதிரியான சீல்ஸும் வருது. இது வந்து ரொம்ப ரேர், இந்த மாதிரியான மோட்டார் இந்த மாதிரி சீல் போட்டு வர மோட்டார் ரொம்ப ரேராக இருக்கும். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத இந்த சீலையும் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா 100-99% மோட்டாரில் இந்த மாதிரி வாட்டர் சீல்ஸ் வரும். ஒரு சில பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் டைப் வரும், அது வேறு நம்ம அதுக்காக வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்காம அதை போய் பாருங்கள். இப்போ இந்த வாட்டர் சீலோட உபயோகம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வாட்டர் சீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பொசிஷனில் தான் பண்ணியிருப்போம். இந்த வாட்டர் சீலை வந்து லாக் பண்ணுறது இந்த எம்ப்ளரோட வேலை. இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் வரக்கூடிய இந்த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் வந்து நான் இப்போ வேலையை முடிச்சுட்டு எடுக்கிறதுனால உள்ள காட்ட முடியல. என்னோட பழைய வீடியோவில் வந்து அந்த வீடியோ நான் காட்டியிருக்கோம் அந்த ஷாஃப்ட் எப்படி வேலை பார்க்கணும்னு. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த வாட்டர் சீல் பார்த்தீங்கன்னா இப்போ இதே வாட்டர் சீல் தான் இந்த இடத்துல இருக்குது. இது பழைய வாட்டர் சீல், எரிஞ்ச வாட்டர் சீல். புது வாட்டர் சீல் நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், தண்ணியும் ஊற்றிருக்கோம், கீழே வந்து தண்ணி லீக் ஆகலை பார்த்தீங்களா. இப்போ வந்து மோட்டார் உள்ளே, அதாவது இந்த பம்பு, இந்த கவர் காட்டுங்க. இந்த கவரை நம்ம வந்து இந்த மோட்டார் பம்பில் மாட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் ரன் ஆகுங்க. மோட்டார் இந்த பொசிஷனில் ரன் ஆகும். ரன் ஆகும் போது பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணியை, அதாவது சக் பண்ணி எடுக்கும் தண்ணியை உறிஞ்சி மோட்டார் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வழியாக வெளில வந்துடக்கூடாது தண்ணி. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி காட்டுங்களேன். இந்த இடத்து வழியாக வந்துருச்சு அப்படின்னா மோட்டார் ஃபெயிலியர் ஆகிடும், தண்ணி தூக்காது, ஏர் வாங்கி ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இது வழியாக தண்ணி வந்துச்சுன்னா ஆகும். ஸோ இந்த வாட்டர் சீலோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா பூமியிலேருந்து இழுக்கக்கூடிய தண்ணியை மோட்டார் பக்கமும் விடக்கூடாது. அதே நேரத்தில் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஏர் இந்த வாட்டர் சீல் வழியாக வந்துருச்சுன்னா மோட்டார் தண்ணி எடுக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இந்த வாட்டர் சீல் அரெஸ்ட் பண்ணுறது வேலை பார்க்குது. பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, நம்ம வாட்டர் சீல மாட்டி தண்ணி ஊற்றி செக் பண்ணுறோம். இந்த மாதிரியான செக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் இந்த செராமிக் கல்லில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கலாம். இப்போ இங்கே வாங்கலாம் கொஞ்சம் பார்த்துலாம். இப்போ இந்த சீல இந்த கல்லை பாருங்களேன், இந்த இடம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வீரல் விட்டுருக்கு பாருங்கள், மெயின்யூட்டான வீரல் விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சீல் வழியாக லீக் ஆகாது. ஒரு லோடு கொடுத்து பூமியிலேருந்து ஒரு 25-30 feet ஆழத்துலேருந்து தண்ணியை உறிஞ்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வீரல் வழியாக லைட்டாக மெயின்யூட்டாக ஏர் வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்காமல் ஓடிடும். நம்ம நிறைய நேரம் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வாட்டர் சீல் நல்லா தானே இருக்குது, ஏன் எடுக்கல அப்படின்ட்டு. இந்த மாதிரி மெயின்யூட்டான ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து இது கொஞ்சம் அதிகப்படியான ப்ராப்ளம், இதை விட மெயின்யூட்டாக இருந்தாலுமே தண்ணி எடுக்காது. இதுதான் மேட்ரு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் மோட்டர் யூஸ் பண்ணுங்க, மோட்டர் யூஸ் பண்ணாத வீடே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் சீலோட அத்தியாயம் என்ன இதுதான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருசாக நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன உதவி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.